ஒரு மெடிடேஷன் டெக்னிக்குன்னு ஒன்று கொடுத்தேன் நான் அந்த காலத்தில், ஒரு 10 வருஷம் முன்னாடி. அதில் கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து மேனிஃபெஸ்ட் அட் காஸ்மாஸ்னு கொடுத்துருப்பேன் ஒரு ரவுண்டு. சட்டில் மென்டல் பாடி கிராஸ் பிசிக்கல் மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ். அது ஃபுல் ஆஃப் அனிமேட் அண்ட் இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அனிமேட் அண்ட் இன் அனிமேட். இது திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் visible universe, and visible universe is made up of atoms subatomic subatomic particles plus forces. அப்புறம் சேம் இதே தான், இன்விசிபிள் இன்விசிபிள் யூனிவர்ஸ். இது சப் சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பிளஸ் ஃபோர்ஸஸ், பிளஸ் ஃபோர் ஃபோர்ஸஸ், நாலு இது மொத்தம் நாலாவது ஃபோர் ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு. அப்புறம் இது இன்விசிபிள் யூனிவர்ஸ். இதில் வந்து டார்க் எனர்ஜி, இது வந்து 5% தான், 5% விசிபிள் யூனிவர்ஸ் அவ்வளோதான் இருக்குது, புரியுதுங்களா? பர்செப்ஷனுக்கே அதில் தான் நம்ம வசிச்சிட்ருக்கோம். இது வந்து இன்விசிபிள் யூனிவர்ஸ் வந்து 95%, இதில் வந்து இது வந்து 69% வந்து டார்க் எனர்ஜி. எனர்ஜி வெறும் ஆற்றலே. 26% வந்து டார்க் மேட்டர். இது பண்ணிக்கங்க, சரிங்களா? இந்த ஆட்டம்ஸ் இனர்ட் மேட்டர் மாலிக்யூலர் மேட்டர் பிளஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது ஆட்டம்ஸ்,
ஆட்டம்ஸ் கான்ஸ்டிடியூட் இனர்ட் மேட்டர், கம்ப்ளீட் எனர்ஜியா. உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய காத்து வந்து இனர்ட் மேட்டர், புரியுதுங்களா? மாலிகுலர் மேட்டர் வருமா, கேஸாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும், மாய்ஸ்சராகவும் இருக்கும், என்னவா வேணா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் மாலிக்யூல்னால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. பட் மாலிக்யூலுக்கும் பேஸ் வந்து ஆட்டம், எல்லாத்துக்கும் பேஸ் ஆட்டம். அதனால தான் ஆட்டம்லேருந்து பிரித்தேன். ஆட்டம்லேருந்து தான் உங்களுக்கு வந்து காஸ்மாஸ் நிற்கிது. காஸ்மாஸில் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை ஆட்டம்ஸ், போருமா? அதில் வாட்டர்லாம் வந்து மாலிக்யூலாக வருது. அதனால தான் இதெல்லாம் வந்து மாலிக்யூலர் மேட்டர்னு போட்டேன். இது வந்து இனர்ட் மேட்டர், இது ஜடப்பொருள், இது அசையும் உயிரின, அசையும் பொருட்கள், காத்து அசையும் பொருள் தரேன், புரியுதா? காத்தே வந்து மாலிக்யூலர் மேட்டர். ஒரு மல்லிகை மனத்தை எடுத்துட்டு வருதுன்னா மல்லிகையினுடைய இன்ஃப்ளூயன்ஸோட வருது, புரியுமா? ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சிங்கன்னா ஊதுபத்தி மனம் ஏன் காற்றுல பரவணும், புரியுதுங்களா? ஒரு அழுக எலி செத்து போச்சுன்னா ஸ்டிங்கிங் ஸ்மெல் வருது இல்லை? ஸோ அங்கே மாலிக்யூலர் சேஞ்ச் நடக்குது காற்றுல. அதனால காற்று எல்லா மண்டலங்களும், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எல்லா மண்டலங்களும் ஃபுல் ஆஃப் ஆட்டம் தான். ஆட்டம் இஸ் த சப்ஸ்ட்ரேட்டம். அதுக்கு கீழே வந்து நாலு ஃபோர்ஸஸ் பிளஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு கீழே ஆட்டமுக்கு கீழே இருக்கிறது இது இதெல்லாம். திருப்பி இந்த சப் ஆட்டமிக் வந்து பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கு, புரியுதுங்களா? ஆட்டம்ஸ் வந்து எலிமெண்ட்ஸாக இருக்கு. 118 எலிமெண்ட்ஸ் தான் மொத்தம் பிரபஞ்சத்தில் இருக்கு. 118 ஆட்டம்ஸ் வருமா மொத்தம், 100 ஆக்சிஜனு கார்பனு அப்படின்னு எல்லாம் ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மாறும்போது அது மாலிக்யூலா மாறிடுது. ரெண்டு ஆக்சிஜன் ஒரு கார்பன், கரெக்டாமா? CO2 அப்படி மாறிடுது. பட் பேஸ் யூனிட்டு ஆட்டம். ஆட்டமுக்கு கீழே இருக்கிறது வந்து ஆட்டமையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஃபோர்ஸ் ஃபீல்டு எல்லாம் கூட வந்து சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் பிளஸ் ஃபீல்டு. அந்த இடத்துல பார்ட்டிகளை பிரிக்க முடியல. பார்ட்டிகல் வேவாகவும் இருக்குது, ஃபீல்டாகவும் இருக்குது, புரியுதுங்களா? ஃபோட்டான்லாம் கூட மாஸ்லெஸ் பார்ட்டிகல், அதுதான் வேவ். ஆமாம் இல்லை, அதான் ஒரு புள்ளியே இந்த புள்ளிக்கு முன்னாடி இப்படி 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 இந்த புள்ளி தான் இப்படி போகுது, புரியுதுமா? ஆமா ஆமா, இதுவே வேவ், இதுவே பார்ட்டிகல். லைட்டை வந்து அவங்க டிசெக்ட் பண்ணி விஞ்ஞானிகள் பார்க்கறாங்க. வேவாவும் தெரியுது, வேவா பார்க்கறவங்களுக்கு வேவா தெரியுது, பார்ட்டிகலா பார்க்கறவங்க பார்ட்டிகலா தெரியுது. ஒரு பார்ட்டிகலையே பார்க்கறாரு, புரியுதுங்களா? ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் புத்தியினுடைய சஜஷன் தான் அங்க ஒர்க் பண்ணுது. இதுக்கும் முன்னாடி அவன் புத்தி இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? நம்ம நினைக்கிறதான் எழுதியே கொடுக்கறேன் நான் உங்களுக்கு, பப்ளிஷே பண்ணலாம். Human thought is the fastest in the universe. Poruma. Light ரொம்ப கம்மி. ஆமா, fastest in the universe இதுதான். Speed of light is much smaller. Poruma. Speed of light. Speed of light is insignificant. போருமா? Speed of light is insignificant when compared to our mind, thought. அதனால தான் complete manifestation comes out of subtle mental body. போருமா? இதுக்கு மேல தானே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. உங்களுடைய தாட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, சட்டில் மென்டல் பாடின்னு என்ன அர்த்தம்? சட்டில் மென்டல் பாடி ஆஃப் எ ஹியூமன் பீயிங்.
போருமா? யாருக்கு உலகம்? நேத்தின் தூங்கும் போது உலகம் இருந்தது இல்ல, யாருக்கு இருந்தது? இப்ப முழுமையா யாருக்கு இருக்கு? உங்க ஒவ்வொருத்தரதான இருக்கு, நாம் ஒவ்வொருத்தரதான இப்ப உலகம் இருக்கு. அதை தவிர நேத்திக்கு ராத்திரி தூங்கும் போது அது ஆல்ரெடி தனக்கு இல்லாதது, தனக்கு தனக்கே இல்லாதது, கரெக்டா? உலகத்தை உலகம் அறியுதா? உங்களுடைய பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லேண்டை நீங்க மலேசியான்னு சொல்றீங்களா? அந்த லேண்ட் வந்து வா 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 கோலாலம்பூர்ல வந்து இறங்கு, வா 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 இதான் மலேசியாவுக்கு வா 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 அப்படின்னு சொல்லுதா? உங்க வீடு உங்களை கூப்பிடுதா? நீங்க அபிமானப்பட்டு உங்க வீட்டுக்குள்ள போறீங்களா? நீங்கன்றது மானம் தானே? இல்ல, பார்டர் இஸ் இன் த மைண்ட், பார்டர் இஸ் இன் த மைண்ட், மைண்ட். அதான் மேப்பா போட்டிருக்காங்க, அவங்க போட்டு நம்ம மேப்பா வச்சுட்டோம். ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல, உங்களுக்குள்ள இருக்குன்றேன், அங்க இல்லைன்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ளதாங்க இருக்கு. இது இல்லவே இல்லை, இது இல்லாதது. எப்போ வருது இது? நீங்க விழிக்கணும், தாட்ஸுக்கு விழிக்கணும், கரெக்டா? விழிப்பு நிலைக்கு வரும் பொழுதுதான் கிராஸ் பிசிக்கல் வேர்ல்டு வருது, கரெக்டா? அப்படின்னா அதனோட இருப்பு உங்களை சார்ந்ததா, நீங்க அதை சார்ந்தவங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை அடம் பிடிச்சு கேட்டுதான், ஏன் மம்மி ஏன் டேடி நான் ஏன் உங்க வீடியோல இல்ல, கல்யாண வீடியோல? ஒரு வா, என்னைய விட்டுட்டீங்க, என்னை விட்டுட்டு ஏன் நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டீங்க கல்யாணத்தை? புரியுதா? வேர்ல்ட் அப்படிதான் இருக்கு, கம்ப்ளீட் காஸ்மாஸ் இல்ல கேக்குது. நான் யாரோட குழந்தை? அது நம்மளுக்கு ஒயாம சொல்லிக்கிட்டே இருக்கு, நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கியே, சதா என்ன வச்சு நீ மட்டையை உருட்டிக்கிறியே? உலகம், உலகத்துல இருக்கிற லேண்டு, ப்ராப்பர்ட்டி, பெருமை, அருமை, இமேஜஸ், பணம், புகழ், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், கலை திறமைகள், டேலண்ட்ஸ், எல்லாமா இங்க இருக்கிறத நீயா மாத்திக்கிட்டு உள்ள குத்துதே குடையுதேன்னு கத்திக்கிட்டு இருக்கியே? நான் இதெல்லாம் பண்ண சொன்னேனா அது கேக்குதா இல்லையா? அந்த குழந்தை வந்து அப்பா அம்மாவா கேக்குற கேள்வியினோட அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொடியூஸ் பண்ணி வெளில விட்டீங்களா? இப்படி என்ன இந்த கேள்வி உங்களை தொடர்ந்து கேட்க வச்சிட்டீங்களே, நான் எங்க இருந்தேன் உங்க கல்யாணத்துல, கரெக்டா? தன்னை அறியாதது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா? அறியாததுன்னு என்ன அர்த்தம்னா, அது இல்லாம கொலை, அதை தற்கொலை பண்ண வைக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆன்மாவை தற்கொலை பண்ண வச்சிடுறீங்க, பொய்ய மெய்யாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, எண்ணங்களை சத்தியமாக்கி அது ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்க ஆடிக்கிட்டு அதை இன்னும் சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மாவை ஆன்மா ஹத்தி பண்ணிடுறீங்க, உண்மை பொருளை இல்லாமே பண்ணிடுறீங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஆக்சுவலா வந்து காசல் பாடி பத்தி ஒன்றும் பேச்சே இல்லை, விட்டுருங்க. இப்ப இருக்கிறது எல்லாமே இதுதானே, மனம் தானே நம்ம. இப்ப விழிப்பு நிலையில இந்த சச்சங்கமாகவும் கேள்வி பதில்களாகவும் ஆன்மீகமாகவும் ஆன்மாவை அறிஞ்சுக்கிற விஷயமாகவும் சந்தேகங்களை தீர்த்துக்கிறதாகவும் எல்லாம் வந்து இதுதானே. இது வந்து இதனால தானே இது ஏற்பட்டிருக்க முடியும், இதனால இது வருதா? நான் சொல்றது புரியுதா? சட்டில் மென்டல் பாடின்னா என்னங்கிறதுங்க, எண்ணங்களை உணர்ச்சிகளை நான் பாவம், கரெக்டா? அதுதான் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா? இந்த சட்டில் மென்டல் பாடின்றது என்ன ஆக்சுவலா? வந்து மைண்ட் பிளஸ் இன்டலெக்ட், இவ்வளவுதான். இது ரெண்டு தான், இது இது மைண்ட் அண்ட் இன்டலெக்ட்.
இப்ப பிராக்டிக்கலா இந்த செகண்ட் ஆன்ம ஞானத்தை தெளிவா நோக்கி போற பயணம் கூட மைண்ட் மூலமாவும் இன்டலெக்ட் மூலமா தான் போயிட்டு இருக்கோம். மத்தியானம் சாப்பிடுறதுக்கு நடந்து பிசிக்கலா ஹோட்டல்னு வெளியில ஒரு இடத்தை நோக்கி உணவுன்ற ஒரு ஆகாரத்தை இதுக்குள்ள போட்டாதான் இதனுடைய பசி அடங்கும், தண்ணீரை குடித்தாதான் தாகம் தீரும் அப்படின்ட்டு இதுக்கும் அதுக்கும் நடக்கிற வியாபாரம் கூட மனசுதானே வச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் வியாபாரம் தானே, எல்லாம் மனது தானே, வெளியும் மனது தானேங்க. வெளியில 10 பேர் முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிற இமேஜ் கூட மனது தானேங்க. மனதுல தானே நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்றீங்க, அங்கீகரிக்கிறீங்க, கரெக்டா? அதுக்கோசம் தானே போராடுறீங்க. வெளியில சட்டையை போட்டுக்கிட்டு போறதே எதுக்கு? காத்தால எழுந்த உடனே உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஆம்பளைங்க வேலைக்கு போறதும், பொம்பளைங்க அவங்க குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கிறதும், பொம்பளைங்களும் இந்த காலத்துல இண்டிவிஜுவலிட்டி வேணும்ட்டு வெளில போறதும், எல்லாமுமே மைண்டு வந்து வெளி மூலமா தனக்கு ஆக்சுவலா இது வந்து சுப்பீரியர் வஸ்து, கரெக்டா? இது வந்து பதிக்கும் எந்திரம். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்து இது வந்து தன்னை அது அந்த புரோட்டோடைப்புக்கு மாத்தும், கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து நல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச தெரியலன்னா அப்படியே போய் ட்ரைனிங் எடுத்து கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வளர்ச்சி, எனக்கு பேச வரும் கண்ணாடி முன்னாடிலாம் நின்று பேசி ட்ரெயின் பண்ணி வெளியிலேந்து எடுத்து தன்னை பதிச்சு வேற முகத்தை உற்பத்தி பண்ணி பேசும் திறன் கொண்டவர்களா பேச்சாளிகளா மாத்தோம், கரெக்டா? ஸோ வெளின்றது உண்மையா வெளியில இல்லை, அந்த வெளியே கூட தானாக மாற்றிக்கொள்ளும் சக்திகள் ஆற்றல்கள் எல்லாம் கொண்ட ஒரு எனர்ஜி பாடி இது, சட்டில் மென்டல் பாடி, இன்விசிபிள். இதனோட தன்மை என்ன, பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மைண்ட் என்ன, இன்விசிபிள், இன்டாஞ்சிபிள், யாரோ அடிக்க ஆமா, அது பிசிக்கல் தானே, தாட்ஸ் எல்லாம் பிசிக்கல் தானே, பிசிக்கலை பத்தி தானே தாட்டு. ஆமா, சட்டில் மென்டல் பாடி தானே, பாடினால் பிசிக்கல் தானே, பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் தான். ஆனா அது செல்ல உயிரா பாய்ச்சும் போது மெசேஜஸா வரும்பொழுது அது உயிர் பாடியா வருது, பயோ பாடியா வருது, புரியுதா? பயாலஜிக்கல் உயிரணு விஷயமா மாறும் பொழுது அங்க வந்து இதுல இருந்து வருது, புரியுதுங்களா? இங்க இருந்து இதே இன்விசிபிள் இன்டாஞ்சிபிள் வந்து இன்னும் ஒளி கற்றையில இருந்து வருது, போருமா? ஜஸ்ட் லைக் மொபைல்ல அங்க வந்து டிஜிட்டல் சிக்னல், உங்க கையில இருக்கிற மொபைல்ல வந்து அது டிஜிட்டல் சிக்னல், 10 நம்பர் பிளஸ் கண்ட்ரி கோடு இதெல்லாம் சேர்ந்தது வந்து டிஜிட்டல் டிஜிட்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, அப்படி ப்ரெஸ் பண்றீங்க, உடனே என்ன ஆகுது, அந்த இது கனெக்ட் ஆன உடனே பேச்சு நீங்க பேசணும் இல்லாட்டி வீடியோ காமிக்கணும், அப்படின்லாம் என்ன, ஒளி ஆடியோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ், டிஜிட் கிடையாது இப்போ, நான் டிஜிட்டல், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் மாடுலேட்டட் இன்டு டிஜிட்டல் சிக்னல், தென் டிமாடுலேட்டட் இன்டு இது இன்விசிபிள் இன்டாஞ்சிபிள் சிக்னல்ஸ், புரியுதுங்களா? த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் திருப்பி ரிசீவிங் இடத்துல கன்வெர்டட் பேக் டு டிஜிட்டல் சிக்னல்ஸ். கிளீனா ஸ்பீக்கர் பிக்அப் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய ப்ரோக்ராம் எழுதணும், அவன் மொபைல்ல உங்க ஸ்பீக்கர் ரிசீவிங் எண்ட்ல அது இது பண்ணணும், அப்புறம் உங்க மைக்ரோஃபோன் வந்து உங்க வாய்ஸை கேப்சர் பண்ணி பதிலா இங்கேந்து நான் டிஜிட்டலா ஆரம்பிச்சு அங்க டிஜிட்டலா மாத்தணும், திருப்பி அவரு கேட்கும்படியா மாத்தணும். ஸோ ரெண்டு சைடும் நடக்குது, டிஜிட்டல் பிளஸ் நான் டிஜிட்டல், கரெக்டா? அதே மாதிரி சுரூபத்திலேந்து சுரூபம் அபண்டன்ட் ஆஃப் லைஃப், இன்விசிபிள் இன்டாஞ்சிபிள் ஆப்ஜெக்டே கிடையாது, இது இங்க கன்வெர்ட் ஆகுது தாட்ஸா சட்டில் மென்டல் பாடியில, அங்க வந்து தாட்ஸே கிடையாது, சுரூபத்தில் தாட்ஸ் கிடையாது, சுரூபத்தில் ஃபீலிங்ஸ் கிடையாது, ஆனால் பெரிய எல்லை இல்லாத ஒரே பொருள் அது. அதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்லினஸ், புரியுதுங்களா? ஒன்லினஸ்,
இன்னொரு ஸ்பெல்லிங், இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா ஆல், ஏடபுள்எல், ஒன்னஸ், ஆல் ஒன்னஸ். புரியுங்களா? ஆல் ஒன்னஸ், ஹோல்னஸ் வராது. ஹோல்னா திருப்பி எல்லாம் உள்ள நிறைய இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அந்த ஹோல்ல வந்து ஹோல்னா என்ன அர்த்தம்? முழுமைன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இவங்க யூஸ் பண்றது வந்து கம்ப்ளீட், ஃபுல்ஃபில்டுன்றாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றாங்க. ஆல் ஒன்னஸ், ஒரு ஆட்டமும் அதுல வந்து ஆல் ஒன்னஸா தான் இருக்கு. ஒரு மனிதனும் ஆல் ஒன்னஸ்ல தான் இருக்கான். நம்ம தான், நீங்க மனிதனா இருக்கீங்க, மனிதன்லயும் நீங்க ராஜீவா மாறுறீங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. ஒரு தாட்டுக்கு வரும்போது, ஒரு ஃபீலிங்க்கு வரும்போது, இன்னும் நிறைய ஃபிராக்மெண்டடா இருக்கீங்க நீங்க. உங்களை சமாளிக்கிறதா உங்களுக்கு கஷ்டம் எப்பவுமே, கரெக்டா? உலகத்திலயே மகா போக்கிரியாரு நான் தான். என்னை விட ஒரு போக்கிரி இருக்க மாட்டான். இது வந்து ஆல் ஒன்னஸ். ஒன்லினஸ் இல்லாட்டி இதுதான். இத வந்து வேத மந்திரமே சொல்லுது, பூர்ணமாத அதக அதக அப்படின்னா தோற்றத்துக்கு அப்பால், அதாவது தோற்றத்துக்கு அப்பால் இந்த இடத்துலயே. ஏன் காசல் பாடின்னு சொல்றாங்க இது? இது ஆக்சுவலா ஆன்ம பொருள். அதனாலதான் இங்க இன்பம் இருந்துகிட்டே இருக்கு. இது பூரா தூக்கம் பூரா வியாபிச்சிருக்கு. தூக்கத்துல புல்லு தூங்கினாலும் இன்பம், எறும்பு தூங்கினாலும் இன்பம், மரம் தூங்கினாலும் இன்பம், மனுஷன் தூங்கினாலும் இன்பம். ஏன்னா இது இந்த இந்த சூப்பர்ஃபிஷியல் பொய் பாடி இல்லை, நான் இல்லை, நானாக விரியும் மனம் இல்லை. நம்ம சாதகத்துக்கும் இந்த இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துல போய் நமக்கு ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா? இங்க இப்ப நடத்துறவங்க எல்லாம் இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு, இங்கேயே தான் பண்றாங்க, புரியுதுங்களா? இதுல இத நுழைக்கிறாங்க. ஏற்கனவே இதுவா இது இருக்கு, வெளியா இருக்கு, கிராஸ் பிசிக்கல் வேர்ல்டா உள்ள நிறைய வச்சுட்டு இருக்கோம் பற்றுக்களை, புரியுதுங்களா? உடம்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். என் உடம்பு, நானு, என் உடம்புக்கு முன்னாடி என் பையன் ஏதாவது தகராறு பண்ணான், சொத்து தகராறு பண்ணான், எனக்கு பணத்துல ரொம்ப நாட்டம், அதுல தகராறு பண்ணான்னா அவன் கூட வேண்டாம், கரெக்டா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ என் பையனா, என் பையனான்னு சொல்லுவான். உன் பையன் வந்து கம்ப்ளீட்டா அங்க திவாலாக்கிட்டான் உன்ன, அவன் என்ன பண்றான் நீ கேளு அப்படின்னு கேட்டா, அவன் உங்க சொத்தே 10 கோடி, அவன் 500 கோடிக்கு கடன் உருவாக்கி வச்சிட்டான், புரியுதா? சோ இருந்த இடத்துல உங்களை பாப்பர் ஆக்கிட்டான். டிட்டாச் பண்ணிட்டீங்களா இல்லையா? வண்டி கப்பார் பட்ட இல்லையா? சோ இங்க நீங்க எதையுமே எதையுமே ப்ரொசஸ் பண்ண முடியாத ஒரு மைண்ட் ஃபீல்டு இது. இந்த ஃபீல்டு ஓயாம பதிச்சுக்கிட்டே இருக்கு. கம்ப்ளீட் எதை பதிக்க முடியும்? உள்ள வந்து இக்னோரன்ஸா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாததுனாலதான் இது உருவாகுது. மனம் ஏன் உருவாகுது? மனம்னா என்ன? எண்ணங்களின் சமுதாயம். எண்ணங்கள் ஏன் உருவாகணும்? யாருக்குப்பா இந்த எண்ணங்கள்? எங்க இருந்துப்பா வரீங்க நீங்க? நீங்க என்னைக்காவது விசாரிச்சிருக்கீங்களா? அப்படின்னா உருவாயிட்டு தானே இருக்கும். உங்க வீட்டுல நீங்க ஓனரா நீங்க நிர்வாகம் பண்ணலைன்னா, நீங்களே வந்து போறவர் மாதிரி இருக்கீங்கன்னு வரவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்பா நீயே இருக்க நான் கூடாதான்னு வாவன், கரெக்டா? உங்க வீட்டுல கரெக்டா? அப்படிதான் இன்வேடட் பை தாட்ஸ். ஏன் என்ன வரணும்? வர வேண்டிய அவசியம் இல்லையா? நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், படிச்சு சப்ஜெக்ட் அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு பரபரப்பு வரணும்? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன பத்தி யோசிக்கணும்? பணத்தை பத்தி ஏன் யோசிக்கணும்? உறவை பத்தி ஏன் யோசிக்கணும்? நான் தூங்க போறேன், எனக்கு என்னத்துக்கு வந்து அதை தவிர மீது என்ன மேட்டர் இருக்கு? எனக்கு இப்போ உடம்பு தான் தூங்க போகுது, மனத்துல எனக்கு எண்ணங்கள் கிடையாது. அப்ப வந்ததுன்னா கூட நான் எவ்வளவு அலர்ட்டா கேட்கணும், அத உனக்கு என்ன வேலைங்க? இது உன்னோட பெட்ரூம், டோன்ட் என்டர், என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் தாட்ஸ். சொல்லுவா இல்லையா? சொல்றோமா? சொல்றவா?
நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு, திங்கிங்கே ஒரு பெரிய பிளஷர் இருக்கு. கரெக்டா, சும்மா அப்படி தனிய விட்டாங்கடா போறோம், ஐயோ ஜாலியில ஜிம்கானா, பஸ் ஓடத்துல உட்காந்துக்கிறது, ட்ரெயின் ஓடத்துல உட்காந்துக்கிறது, ஐயோ அந்த நாடை கட்டி போறது. இன்னைக்கு வந்து நானே விசாரிக்கல ஆரம்பிச்சுட்டு, ஐயோ என்ன பாயங்களை விட்டுட்டு இப்படி கிளம்புறா, நாதியா நாங்கள என்ன பண்ணுவோம், நீங்க இல்லாம எங்க வாழ்க்கை இல்லையே, ஸ்கெட்சு போட்டு வேற அடிக்கிறீங்களே. பத்மவியூகம் போட்டு அடிக்கிறீங்களே, என்ன இது கதி? இந்த பிறப்பு தான், மனுஷ பிறப்பு தான் கடைசி, அது அல்டிமேட், இந்த சுப்ரீம் எசன்ஸ். அப்படியே வந்து இக்னோரன்ஸ்னு சொல்லப்படுற இந்த காசல் பாடியினுடைய உண்மையான நேச்சர் சொரூபம், அதனுடைய சாம்பிள் வி ஆர் அண்டர் கோயிங் இன் டீப் ஸ்லீப். சொரூபத்தை, இன்பத்தை வந்து நான் இல்லாம அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா, தனி எண்ணம் இல்லாமல் அனுபவிக்கிறீங்க, தனி உணர்ச்சி இல்லாமல் அனுபவிக்கிறீங்க, தனி உலகமே இல்லை, அதுக்கு ஆதாரமான உலகமே இல்லை. பொய்கள் அத்தனையும் பொய்கள்ங்க, எவ்வளவு பெருசா இருந்தா என்னங்க பொய், பொய் தானே. இல்லாதது இல்லாதது தானே. இது வந்து மனத்தெளிவே கிடையாது, இது வந்து மனத்தெளிவு மாதிரி தெரியற ஆன்ம தெளிவு இது ஆக்சுவலா நடக்கிறது, புரியுங்களா? ஃபுல் தெளிவு. நான்ன்றது எல்லாமே இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கெட்சுக்குள்ள அகப்பட்ட ஒரு தாட்டாவோ உணர்ச்சியாவோ இருக்க முடியாது. ஸோ மைண்ட் பிளஸ் இன்டலெக்ட், மைண்டுடைய இது இல்லை, இன்விசிபிள் இன்டான்ஜிபிள், எல்லா இடத்தையும் ஊடுருவி நிற்கிது இது. ஆட்டம் ஆட்டமா இருக்கணும்னா மைண்ட் இருக்கு. அதனாலதான் ஒரு சயின்டிஸ்ட வந்து அவனுக்கு ஆட்டம் தெரியுதே தவிர அதுல எப்படிப்பா இந்த டென்ஸ் மாஸ் வந்தது, இதுக்கு ஆட்டம் பெரிய ஃபீல்டு, ஆட்டம்ல 2000 டைம்ஸ் இருக்க ஒரு எலக்ட்ரானுக்கு அந்த நியூக்ளியஸ் வந்து, ஆட்டமுடைய நியூக்ளியஸ் புரோட்டானோ நியூட்ரானோ, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்னா 6 புரோட்டான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. ஆக்சிஜன் ஆட்டமிக் நம்பர் வந்து 6 அதுக்கு, ஆக்சிஜன் ஆட்டமுக்கு. இப்படி இருக்கிறதுல வந்து இந்த புரோட்டானோ நியூட்ரானோ 2000 டைம்ஸ் பிக்கர் தென் எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ் கேரியிங் எலக்ட்ரான் மீறி. இப்படி இருக்க இந்த நடுவில் இருக்கிறதுலாம் என்னப்பா அப்படின்னு ஒரு விஞ்ஞானியனுடைய புத்திக்கு அந்த சந்தேகம் வருதுன்னா என்னன்னா, அந்த மைண்டை பற்றிய கிளாரிட்டிக்கு அவர் போகலை, மெய்ஞான கல்விக்கு அவர் வரவில்லை, வெளிமுகமாகவே அவர் துரத்தி விடப்பட்டிருக்கிறார். எல்லாம் அநாத குழந்தைங்களா எல்லாரும் துரத்தி விட்டாங்க, நீ போய் பிசிக்ஸ் படி, நீ போய் கெமிஸ்ட்ரி படி, நீ போய் மெடிக்கல் சயின்ஸ் படி, எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கிட்னி வரைக்கும் எனக்கு தெரியும்பா, கிட்னி ஓகே, ஆனா ஆள் சேர்த்ததுக்கு நான் காரணம் இல்ல. அவர் டயாலிசிஸ் நல்ல நல்ல தானே பண்ணிட்டு இருக்கேன், ஹார்ட் அட்டாக் வந்து நான், அது என்னுடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது வேற டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவங்களும் சேர்ந்து கவனிச்சிருக்கணும், இர்ரெஸ்பான்சிபிள் பேச்சா இல்லையா அது. அப்படின்னா எல்லா சயின்டிபிக் ஃபிராக்மெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எங்க கன்வெர்ஜ் ஆகணும், ஃபஸ்ட்டு அடைய வேண்டிய ஞானம் என்ன, இதுவாக இருக்க முடியும் கரெக்டா? சயின்டிஸ்டா ஆக போற நானே யார், ஃபிசிசிஸ்டா ஆக போற நானே யார், ஐடி ப்ரொஃபஷனலாக ஆக போற நானே யார், எனக்கு பிளஸ் டூல இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் தான் வேணும், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் வேணும், காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் வேணும், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் வேணும்னு தேர்ந்திருக்கிற அந்த பையனே யார், அவனுக்கு 6 கிளாஸ்லேருந்து இது ரெடி ஆகணுமா இல்லையா, என்ன ஆகிடும் இது தெரிஞ்சா, பொய் வியாபாரம்லாம் விழும் கரெக்டா? ஃபர்ஸ்ட் பொய் வியாபாரம் பண்ணவே முடியாது, ஏன் தெரியக்கூடாது, தெரிஞ்சுக்கல அது தெரியப்படுத்தல, இல்லாமையும் பண்ணிடுறாங்க, புரியுதுங்களா? மண்ணை வச்சு மூடிடுறாங்க. ஒரு 70 வருஷம், 15 வயசுல முழுவா பரம்பொருளா மாறின ரமண மகர்ஷியினுடைய விஞ்ஞானத்தையே மூடிட்டு, மண்ணு போட்டு மூடிட்டு
69 வருஷம் ஆச்சு, புரியுதுங்களா? நல்லா வந்து வேளா வேலைக்கு நல்லா சாப்பிடுறோம். எந்த யூனிவர்சிட்டி ஏதாவது புஸ்தகமா வந்திருக்காது? சயின்ஸ், ஒவ்வொரு செய்யுளும் ஒரு சயின்ஸ். இப்ப ஒரு ஒரு செய்யுளை வச்சுதான் நம்ம ஃபுல் இதுவே ஸ்கெட்ச போட முடியுது. என்ன செய்யுள் தெரியுமா? அது எப்படி வந்து உயிர் புகுதுன்னு சொல்றாரு. மூன்று உடல்களாக இருக்கின்ற மூன்று உடல்கள். இப்போ நம்மளுக்கு நீங்க ஒண்ணும் இதை பத்தி தெரியலன்னா மூன்று உடல்களா இருப்பீங்க. எப்படியும் உலக உடல் இது, அதாவது கிராஸ் பிசிக்கல் பாடி, கரெக்டா? கண்ணும் கண்ணுக்கு வந்து பார்க்க தான் தெரியும். கண்ணு கிட்ட போய் என்னப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ அதை பார்த்தியா, அதுல இருந்து என்ன சவுண்ட் வந்ததுன்னு கேட்டா அது வேற டிபார்ட்மெண்ட், அங்க போய் கேளு, காது கிட்ட போய் கேளு. ஆனா எல்லாம் கன்வர்ஜ் ஆறாடும் சட்டில் மென்டல் பாடியில. இப்ப பொறுப்பத்தை இங்க பதில் சொல்றாங்கல்ல, விஞ்ஞானமும் சீரா நெறிமுறையா உணர்ந்தவங்க கீழே உட்கார்ந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரிசர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டே இருக்கலாம். என்ன ரிசர்ச்? சப்ஜெக்டை பத்தி ரிசர்ச். இதனால என்ன ஆகும்? உலகமே பெரிய ஆக்கப்பூர்வமாகும், அமைதி மயமாகும், அன்பு சுரூபமாகும், உறவுகள்ல பிரச்சனை வராது, குற்றங்கள் நடக்காது. ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஒரு பையனுக்கு, நீ அந்த ப்ரோக்ராமை பாக்குறல்ல, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணல, கேம்ஸ் ஆப்பை மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கல்ல, அதனோட புக்கு படிச்சியா? அதனோட என்ன என்ன தீம் அது? இந்த கேமோட தீம் என்ன? இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, இந்த மொபைலில் இந்த ரெண்டு இதை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் பாரை இது கழுத்திக்கிங்க, ஒரு ஆரோ இது கழுத்திக்கிங்க, இதை வச்சு தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க, இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தா, இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக படிச்ச இல்லை, ஆப்ரேட் பண்ணுற நீ யார், உன் வரலுக்கு எங்கேயும் சிக்னல் வந்தது, உங்ககிட்ட படிச்சது யாரு, சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? உங்ககிட்ட இதை படிச்சது யாரு, புக்லெட்டை படிச்சது யாரு, இதை டவுன்லோட் பண்ணது யாரு, விளையாடி கழிச்சுக்கிட்டு இருக்கிறது எது, எது சிரிக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தோடனே சிரிக்குது, எது டிப்ரெஸ்டா சாப்பிட கூட வரமாட்டேன், போ ஒரே எல்லா கேம்லயும் வந்து நான் தோத்துட்டேன் லாஸ்ட் அப்படின்னு தேவையில்லாம இந்த உணர்ச்சி அங்க உண்படுதுல, யார் உணர்ச்சி வசப்பட்டவன் இப்போ? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுக்கலாமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பீரியட் வாரத்துக்கு அலர்ட் பண்ணலாமா இல்லையா? தன்னுடைய டிஃபீட் எல்லாம் அவன் பார்த்து பார்த்து தெளிஞ்சிட்டான்னா, டிஃபீட் ஆன உடனே நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன், அன்னைக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை, டயர்டாயிடுது, வேற படிப்பையே ஓட மாட்டேன்றது, வேற எதுலையுமே என்கிட்ட ஜீல் இல்லை அப்படின்லாம் அவன் எல்லாம் மைண்ட் மேப்பு பூரா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து 6 வயசுலேருந்து ஆரம்பி 6ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அவன் எப்படி குத்தம் பண்ணுவான்? என்ன இதே உணர்ச்சி தான் அங்கே வரும். இவன் ஏன் ஒரு பையன் வந்து தன்னை அடிக்க வரான்னா, ஏதோ டிஃபீட் ஆயிட்டான் போல் இருக்கு, செம்ம எரிச்சலா இருக்கான், நம்ம வந்து மாட்டிக்கணும் அவன்கிட்ட, தெரிஞ்சிருமா இல்லையா? டேய் நீ இதை பாருடா சொல்லுவானா இல்லையா? குத்தம் தவிர்க்கப்படுமா இல்லையா? கோவம் வரத்துக்கு முன்னாடி அந்த உணர்ச்சிய அவன் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டான்னா, இது வந்ததுன்னா நான் உடனே ரியாக்ஷன், உடனே கம்பு எடுக்கிறேன், கல் எடுக்கிறேன், அறிவாள் எடுக்கிறேன். உறவுகள்லையும் பிரச்சனை இதுதானே? கருத்து வேறுபாடுன்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி வேறுபாடுன்னு அர்த்தம், கரெக்டா? நீங்க கொண்டாடுற உணர்ச்சியை உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொண்டாடல, அவங்களுக்கு இப்ப இதுதான் கொண்டாட்டம், நீ கொண்டாடினாதான் அவங்க இருக்கிறதே அவங்களுக்கே அப்ரூவல் பண்ணிக்கிறாங்க, நீ கொண்டாடலன்னா உன்னை கொண்டாட திட்டாட விட்டுறாங்க, கரெக்டா? எல்லாம் பாயில் டவுன்ஸ் டு ஃபீலிங்ஸ் தானே, அந்த ஃபீலிங் தானே உயிர், கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன்ல உயிரே அதுதானே. ஒரு ஜடத்துக்கும் இனர்ட் மேட்டருக்கும், மாலிகுலர் மேட்டருக்கும் இனர்ட் மேட்டருக்கும் லிவிங் ஆர்கானிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? உணர்ச்சியை தன் உடலை உடல் மூலமாக வெளிப்படுத்துகிறது, அதுதானே உயிரினுடைய டெஃபினேஷனா இருக்க முடியும். உணர்ச்சியை தன்னுடைய பௌதீக உடல் மூலமாக அசைத்தோ எந்த விதமான உடல் அமைப்போ அந்த உடலுக்கு ஏத்த மாதிரியான பாடி லாங்குவேஜ காமிச்சோ காமிக்கிறது பேர் தானே இது. ஒரு மாடுன்றது சாதாரணமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அது 4 கால் பாய்ச்சல் ஓடிச்சுன்னா என்ன மிரண்டு இருக்குன்னு அர்த்தம், மாடு மிரண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? அந்த உணர்ச்சியை கண்டுபிடிக்கணும்ல, மிரட்சின்ற ஒரு உணர்ச்சியை மாடு கிட்ட இருந்து கண்டுபிடிக்கணும்ல, இல்லாட்டி அந்த மாடுக்கு உட்காந்துட்டு இருக்கு போகுது, கரெக்டா? கேளுங்க
இதுல வந்து அந்த அவேர்னஸ் எப்படி செயல்படுது? அவேர்னஸ் இப்ப இந்த செயல்பாட்டுல அந்த அவேர்னஸ் எப்படி இது? இங்க இப்ப ஒரு முதல் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ கோபம் வரதுக்கு முன்ன அது வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தா தானே அது? ஆமா, அதான் அந்த அவேர்னஸுக்கு வந்து அவன் அண்டர்கோ பண்ணணும்ல அந்த உணர்ச்சிய. அவன் வந்து கம்ப்யூட்டர் கேம் விளையாடும் போது மெக்கானிக்கல்ல தினம் வந்து ஒரு மூணு லாஸ் அஞ்சு சக்சஸ் இருக்கும், புரியுதுங்களா பையனுக்கு? அதுலயே ஃபேட்டிக் ஆயிடும்ல, புத்தி மறத்து போகுதுல்ல. அப்படின்னா என்ன, அவனுக்கு வந்து லாஸும் மறத்து போகுது. தினம் தினம் ஒரு மூணு கேம்ல லாஸ், நாலு கேம்ல லாஸ் அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, லாஸ் ரேட் கம்மி ஆயிட்டு வருது. சக்சஸ்னால இன்பமும் மறத்து போகுது. ஸோ மொத்த உணர்ச்சிகளே மறத்து போற அளவுக்கு இங்க வந்து பௌதிகத்துல எல்லாம் புறம் தள்ளி விடப்பட்டிருக்கு. அதனாலதான் ரோட்ல ஒருத்தன் அடிபட்டா கூட நம்மளுக்கு வந்து சுருக்கு நாம மாட்டேங்குது, நம்மளுக்கு உடனே நம்ம மேலதான் பயம் வருது. ஐயோ, நம்மள எங்கேயாவது சாட்சி கூட்டு போறானே, எட்டி கூட பார்க்க வேண்டான்ட்டு ஓரமா உட்காந்து என்ன நடந்தது அங்கே போயிட்டா போயிட்டானா இல்லையா அப்படின்னு தான் கேட்போம். ஆக்சிடென்ட் ஆச்சு கரெக்டா? ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் வந்து எதுவுமே விசாரிக்கப்படலை. அதுவும் வந்து கம்ப்யூட்டரும் கேளிக்கைகளும் என்ன பண்ணிடுச்சு, சினிமாவும் டிவியும் எல்லா உணர்ச்சிகளையும் கொச்சைப்படுத்தி போட்டு போட்டு காமிச்சு இரும்பு ராடாலெல்லாம் அடிச்சும் நிறைய அடி வாங்குறானுங்க வில்லனுங்க, புரியுதா? ஒரு அடிக்கே ஒத்தனே தாங்க மாட்டான். அது வேற பயங்கர மியூசிக் வேற, அதுல டாங்குன்னு கேட்கும். ஒரு தண்டவாளத்தாலேயே அடிப்பான், அதையும் மீறி அவன் ஒரு தண்டவாளத்தை எடுப்பான். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எதுக்குமே வேல்யூ இல்லைல்ல, உணர்ச்சிக்கே வேல்யூ இல்லை என்ன? அப்படிதானே இப்ப சமுதாயம் இருக்கு. எனக்கு என்னோட சீட்டு கிடைக்குதா மிஸ்டர், நீ 90 வயசு கழனா இருக்கலாம், நான் 16 வயசு பையனா இருக்கலாம், அது என்னோட பர்த் ஏந்துரு மேலே ஏறிதான் நீ படு அப்படின்றான். ஏறு மேல ஒரு மாதிரி கோபமும் வஞ்சமும் இருக்குல்ல. நீ லேட்டா புக் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? நீ 90 வயசு கழனா இருந்தா நான் அதை பார்த்தா பண்ணேன், நான் லோயர் பர்த், எனக்கு லோயர் பர்த் தான் போடுற ஜன்னல் கிட்ட உட்காந்து நான் ராத்திரியெல்லாம் வேடிக்கை பார்க்கணும், மேலே ஏறு கழவா அப்படின்றானா இல்லையா? உணர்ச்சி மறுத்து போச்சா? எங்கெல்லாம் புத்தி உணர்ச்சி மயமா ஆட்படுதோ, அது மூலமா எண்ணங்கள் மனத்தை சூழுதோ, அந்த இடத்துலலாம் ஈவு இருக்காது, இறக்கம் இருக்காது, தயவு இருக்காது, அன்பு இருக்காது, அமைதி இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா எல்லாம் எடை போடப்பட்டு மெஷர் பண்ணப்பட்ட உணர்ச்சிகள், பிராண்டட் அண்ட் சீல்டு லாக்டு. அது வரும், புத்திக்கு போடு உள்ள போடு அப்படின்னு உள்ள இக்னோரன்ஸ்ல தூக்கி போட்டுருவோம். இது உள்ள வருது வந்து இங்க போறதுன்றது அவன் நினைச்சுட்டு இருக்கான், எங்கேயோ போகுது அவ்வளவுதான், நம்ம ஃப்ரீ, இனிமே ஃப்ரீ, நம்ம கண்டுக்க வேண்டாம், வீட்டுல இந்த வேலையை கண்டுக்க வேண்டாம், புரியுதா? நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, அதை மாத்திரம் வாங்கி உள்ள போட்டு போ, என் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்லாம் உரிமைக்கு எல்லாம் மாத்திரம் பண்ணிட்டு பொறுப்புக்கு எல்லாம் மாத்திரம் தட்டி கழிச்சுட்டு மறத்து போன மாதிரி இருந்துட்டு எஸ்கோ பண்றோம் நினைக்கிறாங்க. அது கூட இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஆன்ம ஞானத்துக்கு என்ன பண்ணிச்சு, விஞ்ஞானமே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால விஞ்ஞானத்தை வச்சே நான் சொல்றேன், இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சட்டில் மென்டல் பாடிக்கு ரிஜிஸ்டரிங் கெப்பாசிட்டி இருக்கு, ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, 24/7 சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல பப்ளிக் ஜங்ஷன்லாம் எல்லா சிட்டிஸ்லயும் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஏர்போர்ட்லாம் எல்லா சைடும் அது கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆள் இல்லைன்னா கூட அது பாத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆள் இல்லை, ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னு. அந்த மாதிரி இந்த மைண்ட் வந்து மனுஷன் மாத்திரம் இல்லை, பிசிக்கல் ஸ்பேசஸ் மாத்திரம் இல்லை, சூப்பர் 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 அன்இமேஜினபிள் சிசிடிவி கேமரா அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டிங்க, ஏன்னா டைம் ஸ்பேஸோட அங்க இருக்கு. சிசிடிவி கேமரா டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டிக்கு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது நம்ம சிம்பிள், இது படுக்க போட்ட 8 சரிங்களா, டு த பவர் ஆஃப் 8. ஏன்னா இதுதான் வந்து 5 எலிமெண்ட்ஸ்ல ஸ்பேஸ்,
அந்த ஸ்பேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஆட்டம்ஸா இருக்கட்டும், அந்த ஆட்டம்னால ப்ரொடியூஸ் ஆகிற மாலிகுல்ஸா இருக்கட்டும், லிவிங் ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், ஸோ பர்த் இருந்து எல்லாம் ஃப்ரம் மைண்ட். இப்போ வந்து ரமண மகரிஷின்ற ஒரு 15 வயசு பையன் ஒரு 2-3 வருஷம் ஒரு குகையில பாதாள லிங்கத்துல ஒரு 6 மாசம் இருக்கிறதும், அதுக்கப்புறம் வேற ஒரு பெலா கொத்துன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை தூக்கிட்டு போனாங்க. அப்படியே அங்க போய் உட்கார வச்சா அங்க ஒரு 1.5 வருஷம் அப்படியே கிடக்கிறதும், மோன நிலையில இருக்கிறதும் பர்ஃபெக்டா இல்லையா? பர்ஃபெக்டா இல்லையா? பட் அதுக்கு அதுதான் ரூல் இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அவரு என்ன சொல்றாரு, என்னுடைய பிராரப்தம் நான் துறவு மாதிரி மதுர வேண்டிதா போச்சு, ஈர்க்கப்பட்டு வந்தேன். இந்த அருணாச்சலம்ன்ற வார்த்தையினால ஈர்க்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்தேன். வந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அதை கண்ணை மூட வச்சது, உட்கார வச்சது, தானே வந்து உட்கார்ந்துருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நகருன்னுடுச்சு என்னுடைய மைண்டு புத்தி, தனி தனி வெங்கடராமன் போயிட்டான். சரிங்களா? அதுதானே அவரோட ஸ்டேட்மெண்ட், வெர்பேட்டியம் ஸ்டேட்மெண்ட். அதனால துறவு இல்லை, துறவும் இதுக்கு வந்து விடிவு இல்லை, பற்றும் விடிவு இல்லை. அதுவும் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இரட்டை உணர்ச்சிகள். புரியுதா? துறவு பற்று ரெண்டுமே இரட்டை உணர்ச்சிகள், அதுவும் புத்தியை பீடிச்ச உணர்ச்சி. புரியுதுங்களா? ஆனா எப்படியோ மனித பிறவியை எடுத்து ஒருத்த அனுபவிக்கிறதுக்கு டைட்டிலே இப்ப முக்கியம் இல்லை, இரட்டை உணர்ச்சியே முக்கியம் இல்லை, சயின்ஸ் என்ன தெரிஞ்சுட்டா போறோம், அதை தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? The transcendent science, the inner science, the ultimate inner science, அது தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கறோம். புரியுதுங்களா? இதனால இப்ப வந்து இது வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து மொத்தம் இந்த இடத்தை மாத்திரம் தேர்ந்தெடுத்த விழிப்புணர்வு, இதுதானே விழிப்பு நிலை. கிராஸ் பிசிக்கல் மேனிபெஸ்டட் காஸ்மாஸா நீங்க எழுந்துக்கிறது தானங்க உங்களுடைய வேக்கிங் ஸ்டேட், கரெக்டா? இதுதானே வேக்கிங் ஸ்டேட் கூட. சேம் வேக்கிங் ஸ்டேட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பொறுமா, எல்லாத்துக்குமே வேக்கிங் ஸ்டேட் இருக்கு, எல்லாத்துக்குமே தூக்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் கனவு கூட இருக்கு. பொறுமா, கிராஸ் பிசிக்கல் இதுதானே வேக்கிங் ஸ்டேட்டு, இதுக்கு ட்ரீம் ஸ்டேட்டு மென்டல். இது என்ன ஸ்டேட் தெரியுமா? இக்னோர்டு ஸ்டேட், வி ஹவ் இக்னோர்டு. அதனாலதான் இது இதனுடைய ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இக்னோரன்ஸ். புரியுதுங்களா? இக்னோர்ட் என்னன்னு தவிர்த்துட்டோம், அவாய்ட் பண்ணிட்டோம். மொத்தமே உன்னுடைய வாழ்க்கைக்கு 3 கேள்வி தான், 3 கேள்வியில 1 கேள்வி நாங்க அவாய்டே பண்ணிட்டோம். இக்னோர்ட் வந்து நம்ம சாய்ஸ்ல இல்லை, அதனால ஒரு 33.3% 3.9 புரியுதுங்களா? 99999% 33.39 ஒன்று நிறைய 9 போட்டுருந்தா அது வந்து இது இல்லவே இல்லாமல் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த இது ட்ரீம் ஸ்டேட்டை பற்றி உங்கள் ஆப்ஷன் இல்லை, இது அதனோட டொமைனில் உங்களை வச்சிருக்கே தவிர நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கல. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி வேக்கிங் ஸ்டேட். இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் இந்த மனித பிறப்பு தான் வந்து ஹையஸ்ட். ஏன்னா இட் இஸ் த ரெப்ளிகா, ஹியூமன் பீயிங் த ரெப்ளிகா ஆஃப் டிவைன், ரெப்ளிகா ஆஃப் அப்சல்யூட்னு போடணும், ரெப்ளிகா ஆஃப் த அப்சல்யூட். முழுமை, முழுமையினுடைய ஒரு சிறு சிதறல் தான் வந்து மனிதம். அப்சல்யூட் ஏபிஎஸ்ஓ முழுமை. ஆமா ஆமா,
ஹியூமன் பீயிங் தான், அவன் தான். மீதி உயிரினங்கள்லாம் கூட இங்கே தான் வருது. ஜடப்பொருட்கள், காஸ்மாஸு, மொத்த மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ், பிரபஞ்சமே பிரபஞ்சம் தானே ஃபீல்டு பிசிக்கல் வேக்கிங் ஸ்டேட்டுக்கு. ஆனால் அந்த பிரபஞ்சத்தையும் கடந்த ஃபீல்டு வந்து அவனுடைய மைண்டாகவே இருக்கு. அந்த பிரபஞ்சமும் அதுலேருந்து தான் வருது. அந்த பிரபஞ்சத்தில் வாழற அவனா அவனை நினைக்க வைக்கிற தன்மைகளும் இதுலேருந்து தான் வருது. மொத்தமுமே இது வந்து பவர்ஃபுல் சிசிடிவி கேமரா ஆஃப் டைம்லெஸ் இன்ஃபினிட்டிக்கு, ஸ்பேஸ் அண்ட் டைம்ல இன்ஃபினிட்டி பொறுமா, ஒன்றுத்த ஒன்று பிரிக்க முடியாது. சரிங்களா? இங்க வந்து என்னவா இருக்குது, ஃபுல் ஆஃப் வந்து இந்த கிராஸ் பிசிக்கல் வேக்கிங் ஸ்டேட்டை பத்தி, தனித்தனி ஆட்டம், தனித்தனி மாலிக்யூல்ஸ் தங்களுக்குள்ள பதித்து கொண்ட பலவிதமான இமேஜஸ் அந்த ரெக்கார்டிங் போயிட்டே இருக்குல்ல. ஏன்னா இதுதான் மேனிஃபெஸ்டேஷனா வருது. இது வரும் விதம் என்ன, அதாவது ரிஜிஸ்டரிங், அதாவது ஹேப்பனிங் எல்லாம் இதுலயே நடக்குது, இதுலயே பிளேவும் ஆகுது, நடப்பதும் ரிஜிஸ்டர் ஆவதும் பதிவாவதும் அது வெளிப்படுவதும் சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த மூணு ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, இது தூக்கம், இன் திஸ் ரெப்ரசன்ஸ் டீப் ஸ்லீப், கரெக்டா? காசல் பாடி எது இன்னொரு ஸ்டேட், இது வேக்கிங் ஸ்டேட்னா இது ட்ரீம் ஸ்டேட் சொன்னோம். இது என்னது, இது டீப் ஸ்லீப் ஸ்டேட், டீப் ஸ்லீப். இதுக்கு மையமா இது இருக்கு, இதுக்கு மையமா இது ரெண்டும் இருக்கு. இதுக்கு தனி இருப்பு இல்லை. கிராஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மனத்தை அன்றி உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை, மனத்தை அன்றி பிரபஞ்சத்திற்கு இருப்பு இல்லை. ஆன்மாவை தவிர்த்து, இதை தவிர்த்து இது ரெண்டுத்துக்குமே இருப்பு இல்லை. இதனுடைய மிரர் ரெஃப்ளெக்ஷன் இது, புரியுதுங்களா? ஆட்டமுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆட்டமும் ஆன்ம பொருள் தான், ஃபர்ஸ்ட் ஆன்ம பொருள் எல்லாமே. ஆட்டம், சப் ஆட்டம், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்ம பொருள். காஸ்மாஸே இது, அதுல லிவிங் ஆர்கானிசம், அதுல முழுமை பெற்ற மனிதன் மாத்திரம்தான் இதை ஒருத்தன் சொல்றான். நீங்க கேக்குறீங்க, ஏன்னா அந்த இடம் இந்த மைண்ட் வேண்டியதா இருக்கு. அப்படின்னா இந்த ஞானத்தை அடையறதுக்கு தானே இது எக்யூப் ஆயிருந்திருக்கு, கரெக்டா? இது இந்த பிறவியை பெற்றிருக்கு, புரியுதுங்களா? அதுதான் நம்ம வந்து வெப்சைட்னுடைய இதுவாகவே நான் கொடுத்துருந்தேன், செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சோல் பர்பஸ், SOLE, தனி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த். இதோ இங்கேயே இருக்கு பாருங்க, செல்ஃப் ரியலைசேஷன் சோல் பர்பஸ், தன்னை அறிதலே மனித பிறவி. ஏன்னா இந்த பதித்து ரீப்ளே செய்து வாழ்பவனாகவும், நீங்க வாழ்பவன் எங்கெங்க எழுந்துக்கிறீங்க, எழுந்துட்ட பிறகுதானங்க வாழ்பவன். இங்க நீங்க வாழ்பவனே இல்லையே, ஆனா குழு இருக்கு எத்தனையோ. டீப் ஸ்லீப் தான், உணராதவனுக்கு டீப் ஸ்லீப், உணர்ந்தவனுக்கு என்ன, அட்டா அட்டா எங்கேயோ போய் தேடிந்தேனே, வெளியே போக மாட்டான், இதுக்கு விழிச்சிக்கவே மாட்டான், இதை விழிக்கவே விட மாட்டான். அட போடா, எவ்வளவு நாள் அதே படத்தை பார்த்த படத்தையே பார்த்துட்டு இருப்ப, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தெரியும்ல. பசங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சயின்ஸ் மத்தம் எடுத்தா, கரெக்டா? எல்லாம் 15 வயசுக்குள்ள மகாணுகள் ஆயிடுவாங்க. நல்லது தானே சமுதாயத்துக்கு? ஏன்னா இதுதான் காஸ்மாஸ்னா, இந்த மாதிரி தன்னை அறிஞ்ச மனமா இருக்கிற ஒரு குழந்தை வந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி ரேடியேட் பண்ணும்,
ஒரு 15-16 வயசு ரமணன், வெங்கடரமணன் உலகத்தை எழுத்தாரா இல்லையா? ஏன் ஏற்க மாட்டோம்? ஏன் நம்மளுக்கு எந்த பாசிபிலிட்டி இல்லையா? சொல்லுவாரும் இல்லை, கொடுப்பா சொல்லி கொடுப்பாரு இல்லை, விஞ்ஞானபூர்வமா சொல்லி கொடுப்பாரு இல்லை. உடனே ஏதானும் ஸ்லோகம் பாட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு வெறுப்பிடுது, டார்ச்சர் பா. அது வேற புஸ்தகம் புஸ்தகமா போட்டு காத்தால இருந்து ஒரே ஸ்பீக்கர், தமிழ்நாடு பூரா ஸ்பீக்கர்ஸ், அது இதுன்னு என்னவோ விதவிதமான லாங்குவேஜ் இல்லை, சமஸ்கிருதத்துல தமிழ்ல அதுல இதுல. இவங்க டார்ச்சர், பயங்கர டார்ச்சர் பா. ஆன்மீகத்தை வெறுக்கடைக்கி வச்சவங்களே ஆன்மீகவாதிகள் தான். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, டிராப் சாம போர். அதே கிருஷ்ணரை திருப்பி திருப்பி கதை, எவ்வளவு கதை தான் சொல்லுவாங்க. வாழ்ந்தது ஒரு தடவை தான் வாழ்ந்தாரு, கரெக்டா? எவ்வளவு ஆளுங்க தான் சொல்றவனுக்கு தான் மாறிட்டு இருக்கானுங்களே தவிர, கதை அதே கதை. வேற ஏதாவது கூட்டி குறைச்சி ஏதாவது சொல்ல, இது எவ்வளவு பிரம், ஒவ்வொரு புள்ளியிலையும் அது புதுசு. இது மெய்ப்பொருள், கரெக்டா? நம்ம மனிதர்கள் கிட்ட, சரி இவனைதான் போன ஜென்மத்திலேயே செமையா பறிச்சிட்டோமே, அதை பிளே பண்ணி மாத்திரம் விடுவோமே, ரீப்ளே மாத்திரம் போடுவோமே, புதுசா எதுக்கு இவன் திருப்பி கணக்க ஏத்தணும், கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி தான் வைப்போம். இந்த சிசிடிவி விடுறதா இல்லையா? விடுறதே கிடையாது, புரியுதா? அப்படின்னா எவ்வளவு பியூட்டிஃபுல் சயின்ஸ் இது. அதான் உணராதவங்கனால அது தெரியாம இல்லாம போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு. இங்கவா நான் சுவிட்ச காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் 10 ஸ்டெப்ஸ் கொடுக்குறான், அதெல்லாம் இன்னும் தெரியாம பண்ணுது. இப்பவே கண்ண கட்டுதேன்னுதான் போய் உட்கார்றாங்க. ஆனா இது அப்படி இல்லையே, பொய்கள் தான் பல, அதோட தன்மை வந்து அதுவே ஆன்ம பொருளே மனமாவும் இருக்கிறதுனால ஆன்ம பொருள்ல இல்லாத ஆற்றல்களே இல்லை. கம்ப்ளீட்னஸ், அது முழுமை, ஏண்ட சுபம் காடு. அத நம்ம இங்க வந்து அனுபவிப்போம். எப்ப அனுபவிப்போம்? கேட்கும் போதே அனுபவம் ஆரம்பிச்சிடும், கரெக்டா? உங்களுக்கு நேத்திக்க ஆரம்பிச்சதா இல்லையா? நீங்களே அதுல தலைக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கு அப்பவே சொல்லி கொடுக்க கம்ப்யூட்டர் கேம் போது ஏன்னா போறது, இந்த போய் உட்காந்து பாத்தீங்கன்னா கணமுடின்னு உட்காந்து பாப்போம். தன்னோட ஃப்ரெண்டு வந்து முதல் நாள் வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு வேகமா போயிருந்தான்னா, இப்ப செம கோமா வரப்போறான் அவன் அப்படின்னு அவன் கரெக்டா நினைக்கிறதுக்கும் வரத்துக்கும் அந்த வார்த்தை பேச போறான். ஏன்னா அவன் மனம் இப்படி ஆயிருக்கும்ன்றது அவங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கரெக்டா இல்லை, எதுவுமே கரெக்டா இல்லை. 6 வயசுக்கு எல்லாம் கரெக்டா இருக்காது, சின்ன சின்ன விஷமம் தான் இருக்கும். இந்த வளர வளரதான் என்ன ஆகுது, மரத்து போகுது. மரத்து போகும்போது ஒரு 30 வயசுக்கு எல்லாமே நாட் ஒர்த் ஃபார் ஆன்மஞானா சொல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அது எனக்கு எலிஜிபிள் கிடையாதுன்றாங்க. என்னோட ஸ்பீடுக்கு அது வரல நினைச்சிட்டு இருக்காங்க, அதோட ஸ்பீட நீ நினைக்கவே முடியாது, ஏன்னா மைட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் திங் இந்த யூனிவர்ஸ், கரெக்டா? 30 வயசுக்கெல்லாம் ஃபுல்லா கரெக்டட், அதுக்குள்ள ஏகப்பட்ட பொறுப்பாளிக்கெல்லாம் மாறி இருப்பானுங்க, புரியுதா? மைண்டு பூரா அதை செஞ்சவன், இதை சாதிச்சவன், அந்த இமேஜை காப்பாத்துறவன். இப்ப அந்த இமேஜுக்குள்ளதான் இப்ப அடுத்தது நம்ம போக போகிறோம், ஓகேங்களா? அதுதான் மறுபிறவை எடுக்குது, இமேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுன்னீங்கல்ல, இதை தெரிஞ்சுனீங்கல்ல, இதுல பதிஞ்ச இமேஜ் இந்த செல்லுக்குள்ள எப்படி வருது, ஏதா வருது அதை பார்ப்போம், சரியா? Thank you.